மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மின் கட்டண உயர்வுக்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், இது குறித்தான முழு விவரங்கள். அஸ்வினி, தமிழ்நாட்டில் மின் கட்டண உயர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து பல்வேறு கட்சியினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் எதிர்கட்சி தலைவரை தொடர்ந்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாசும் தன்னுடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். தமிழ்நாட்டில் மின்சார கட்டணம் ₹6,000 கோடிக்கு உயர்வு என்றும், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றிக்கு கிடைத்த பரிசு என்றும், தமிழக மக்களின் முதுகில் தமிழக அரசு முதுகில் குத்திவிட்டது என்றும் கடுமையாக விமர்சனம் செய்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கான மின்சார கட்டணத்தை 4.83% அளவிற்கு தமிழக அரசு உயர்த்தியிருப்பதாக குறிப்பிட்டிருக்கும் அவர், இதன் மூலம் மின்சார வாரியத்திற்கு ஆண்டுக்கு ₹6,000 கோடிக்கும் கூடுதலான வருவாய் கிடைக்கும் என்றும், தமிழக மக்கள் விலைவாசி உயர்வு, வாழ்வாதார பாதிப்பு ஆகியவற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் மின்சார கட்டணங்கள் கடந்த 2022 ஆண்டில்தான் உயர்த்தப்பட்டது எனவும், சுமார் 31,000 கோடிக்கு உயர்த்தப்பட்டன என்றும், ஆனாலும் மின்சார வாரியத்தின் இழப்பு குறைவதற்கு பதிலாக அதிகரித்திருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஜூலை 1ஆம் தேதி முதல் மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி அதனை கைவிட வேண்டும் என பாமக வலியுறுத்துவதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். சட்டப்பேரவையில் பாமக உறுப்பினர்கள் இது தொடர்பாக பேசிய போதெல்லாம் அமைதியாக இருந்துவிட்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவடைந்த பிறகு இப்போது மின்சார கட்டணத்தை உயர்த்தியிருப்பதன் மூலமாக மக்களை முட்டாளாக்கி அவர்களின் முதுகில் குத்தியிருக்கிறது அரசு என்றும் அவர் குறிப்பிட்டு விமர்சனம் செய்திருக்கின்றார். மேலும் உயர்த்தப்பட்ட மின் கட்டணங்களை குறைக்க வேண்டும் எனவும், புதிய கட்டணம் உயர்வு என்பது ஏழை மக்களுக்கும் தொழில் நிறுவனங்களையும் கடுமையாக பாதிக்கும் எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே மின்சார கட்டண உயர்வை தமிழக அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும், இல்லாவிட்டால் பாமக மக்களை திரட்டி போராட்டம் நடத்தும் எனவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.